வெல்கம் டு சுபா சரோ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ மணி பிளான்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப அழகாக ஒரு டிஐஒய் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மணி பிளான்ட் செடிகளை பொறுத்த வரையில் நீங்கள் இன்டோரில் அவுட்டோரில் எங்கே வேணாலும் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம். நம்ம பால்கனிலேயாகட்டும் இல்லை ஹால்லேயாகட்டும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது பண்ணி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மணி பிளான்ட்டை வந்து எப்படி ரொம்ப அழகாக நம்ம க்ரீனிஷாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ டிப்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்குறோம். அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தொட்டியை தான் நம்ம வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து ஆர்ச்சாக வந்து பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் இந்த தொட்டியில் வந்து மணி பிளான்ட்ஸ் எல்லாமே ஹேங்கிங் பிளான்ட்டாக தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம இந்த ஹேங்கிங் மணி பிளான்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு ஏதாவது இரும்பு கம்பிகள் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பைப் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி கம்பி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கக்கூடிய கம்பியை வந்து என்ன டிசைன் வேணுமோ நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் வச்சிங்க அப்படின்னா ரவுண்டாக உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி உள்ளே கொஞ்சம் ஆழமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு விரல் நீளம் நீங்கள் வந்து மண்ணில் இந்த கம்பி வந்து பொதிஞ்சு இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இனி கீழே இருக்கக்கூடிய செடிகளை எல்லாமே எடுத்து நம்ம இதில் சுற்றி விடலாம். ஸோ இந்த கம்பி என்ன ஷேப் வைக்கணும், என்ன அளவு வைக்கணும் எல்லாமே உங்களோட கிரியேட்டிவ் தான். உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி மணி பிளான்ட்ல உள்ள கொடியை எடுத்து நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. இப்படி சுற்றும் போது அந்த இலைகளுக்கோ தண்டுகளுக்கோ டேமேஜ் வராமல் உடையாமல் இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு கேரிங் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக வளர்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவுடோரில் கொஞ்ச நாள் வச்சோம் அப்படின்னா இதோட க்ரோத் ரேட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்டோரில் வந்து இந்த செடியை வைக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இதோட வளர்ச்சி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு செட்டப் பண்ணி அதை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வெயில் படுற மாதிரி அவுடோரில் வந்து வைங்க. நம்ம வந்து இன்டோரில் செடிகள் வைக்கும்போது க்ரீனிஷாக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வேர்கள் வந்து வளர்ந்துருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ண வேண்டாம். ஏன்னா செடியில் வந்து இந்த மாதிரி வேர்கள் வளர்ந்தது அப்படின்னா அதோடய இலைகள் வந்து பெருசாக க்ரீனாக வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து தெரியும், ரொம்ப நாளாக இன்டோரில் நம்ம செடியை வச்சோம் அப்படின்னா இலைகளில் இந்த மாதிரி உள்ள கலர் சேஞ்சஸ் வந்து வரலாம். அதே மாதிரி உரங்கள் குறைஞ்சிது அப்படின்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதை கேர் பண்ணி இலைகளை வந்து அப்பப்போ பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உரமும் தண்ணியும் வந்து கொடுத்துக்கோங்க. மணி பிளான்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வளராது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு செட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 8 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் நீங்கள் ரொம்ப அழகாக அதை வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படியே அது வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, இன்டோரில் நீங்கள் செடி வளர்த்தீங்க அப்படின்னா அதில் இருந்து வரக்கூடிய காஞ்ச இலைகளை நம்ம தொட்டிலேயே வந்து போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது இது வந்து செடிக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கும். நம்ம அவுட்டோரில் செடிகள் வளர்க்கும்போது மண்ணில் உள்ள உரங்களை வந்து செடிகள் வந்து எடுத்துக்கும். பட் இங்கே ஒரு சின்ன தொட்டியில் வளர்க்கும் போது அந்த அளவு உரம் வந்து கிடைக்காது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி.